நங்கநல்லூரில் இருக்கிற பக்த ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் இருக்கிறோம். இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே இங்கே ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த கொரோனா காலகட்டம் என்பதால் வந்து இந்த புத்தாண்டு தொடர்ச்சி காரணமாகவும் இங்கே ஏராளமான பக்தர் வந்திருக்காங்க. இந்த கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்தும் பொதுமக்கள் வந்து இங்கே பிரார்த்தனையில் ஈடுபட்டு வராங்க. இங்கு என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்குது என்பது குறித்து பேசுவதற்காக இந்த கோயில் சேர்ந்தவர்கள் நம்மிடம் இருக்க, அவருடைய கேட்போம். சார் வணக்கம். இன்று அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு என்ன மாதிரியான யாகங்கள் நடக்குது, என்ன பூஜைகள்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? நமஸ்காரம். இன்று ஹனும ஜெயந்தியை முன்னிட்டு இது வருஷா வருஷம் 10 நாள் உற்சவமாக நடக்கிறது. இந்த முதல் நாள் என்னென்னா லட்சார்ச்சனை அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து யாகசாலை ஹோமங்கள் தொடக்கப்படும். அப்புறம் நேற்றைய தினம் வருஷப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு என்பதால் ஹனுமாருக்கு மிகச்சிறப்பான அலங்காரம் சாற்றப்பட்டது. இன்று ஸ்ரீ ஹனும ஜெயந்தி காலை 4:30 மணிக்கு விஸ்வரூப சேவை ஆனது. அது முடிந்த பின் மார்கழி மாதம் தனூர் மாதம், அதாவது ஆண்டாள் திருப்பாவை சேவிக்கப்பட்டு தனூர் மாத பூஜை முடிவடைந்தது. அதன் பின் 7:30 மணிக்கு முதல் லட்சார்ச்சனை முடிந்து அதன் பிறகு இப்போது பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்க இருக்கிறது. திருமஞ்சனம் நடந்த பின் சிறப்பு அலங்காரம் முடிந்த பின் ஹோமங்கள், பூர்ணாகுதிகள் அனைத்தும் நடக்கவிருக்கின்றன. இதை அனைத்தும் காண மக்கள் திரளாக வந்து கொண்டிருக்கின்றன. திறந்திருக்கப்படும், அப்புறம் வந்து தரிசிக்கலாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த கொரோனா காலகட்டம் என்று சொல்ல இங்கே ஒமைக்ரான் பாதிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம ஆலயத்தில் என்ன மாதிரியான பின்பற்றி வருகிறது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது முக்கியமான கேள்வி. எங்கள் கோவில் நிர்வாகம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நல்ல டெம்பரேச்சர் செக் என்று ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சானிடைசர், எல்லா இடத்துலையுமே ஒரு சானிடைசர் வைக்கப்பட்டுள்ளது. எல்லாருமே சானிடைசர் போட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் எல்லாமே உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவரும் கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் ஓரளவு பின்பற்றப்படுகிறது. இது அனைத்தும் முறைப்படியாக இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ சதிக்கு எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது. தற்போது இங்கே இருக்கிற பக்தர்கள் தெரிவித்தபடி பார்க்கும் பொழுது இன்று வந்து ஏராளமான மக்களுக்கு வந்து இங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த பூஜையானது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு இன்று காலை தொடங்கி 9:30 மணி வரை பொதுமக்கள் வழிபடுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது.